கர்த்தாவே உம்முடைய பலத்தினாலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். இதுக்கும் அந்த முந்தின சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது பாருங்கள். முந்தின சங்கீதம் எப்படி முடியுது? கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆக்சுவலாக டிரான்ஸ்லேஷன் எப்படி வரணும்? கர்த்தாவே ரட்சியும், ராஜா கூப்பிடுகிற நாளில் செவி கொடுன்னு தான் சரியான விதத்தில் அதை போடுறாங்க. அப்போ கர்த்தர் செவி கொடுக்கட்டும், ராஜாவுக்கு செவி கொடுக்கட்டும், கூப்பிடுற நாளில் செவி கொடுக்கட்டும்ன்றாங்க. இங்கே போயிட்டு வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க? கர்த்தாவே உம்முடைய பலத்திலே எழுந்திரளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். என்ன சொல்கிறாங்க? கர்த்தாவே உம்முடைய வல்லமையை நாங்கள் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம், உம்முடைய பலத்திலே நீர் எழுந்திரளும், உம்முடைய வல்லமையை பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம பாடி கர்த்தரை துதிக்கும்போது நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி அந்த மாதிரி பாடுறோம். நம்முடைய சபையில் எல்லோரும் சேர்ந்து நல்லா சத்தமாக பாடுவீங்க இல்லையா? பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எல்லோரும் நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி நல்லா பாடுவீங்க. ஏன் அப்படி பாடுறோம்? ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இனி செய்யப்போகிற காரியங்களையும் எண்ணி பார்க்குறோம், வரப்போகிற வெற்றிகளை எண்ணி பார்க்குறோம். கர்த்தருடைய பலத்தினால் இதெல்லாம் நடந்தது. கர்த்தர் வல்லமை உள்ளவர், நம்முடைய கர்த்தர் நம்மளை காக்கிறவர், நம்ம நடத்துகிறவர், நமக்கு வெற்றியை தருகிறவர் என்பதெல்லாம் எண்ணி பார்க்குறோம் பாருங்கள். அவருடைய பலத்தை, அதன் மூலமாக உண்டாகிற வெற்றியை, நமக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறதை கண்டு, கர்த்தருடைய பலத்தினால் அது ஒன்றும் இல்லாமல் போகுதுன்றதை கண்டு, வெற்றி நம்முடையதாகிறது என்பதை கண்டு, அவருடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுறோம். நம்முடைய பாடல்கள்லாம் பாருங்கள், அதனால்தான் கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய உண்மைத்துவம் இதெல்லாம் பாடுறோம். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வல்லமை, மகத்துவம், அவருடைய பலன், விரோதிகளை மடங்கடிப்பது, ஒன்றுமில்லாமல் ஆக்குது, அவருடைய சக்தி, அவருடைய வல்லமை, இதை குறித்தெல்லாம் பாடுறோம். அவருடைய பவர், இதை பற்றிலாம் பாடுறோம். கர்த்தருடைய வல்லமை குறித்து பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் பாடும்போது மெய்யாகவே அந்த பாடல் வந்து வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். அதில் சத்தம் இருக்கும், அதில் கைத்தட்டல் இருக்கும், அதில் கையை உயர்த்துறது இருக்கும், அதில் ஆடிப்பாடி கத்திர ஸ்தோத்திரிக்கிறது இருக்கும், எல்லாமே இருக்கும் பாருங்கள். ஏன்னா அது வந்து எபிரேய மொழியில் சொல்கிறாங்க, 9 வார்த்தைகள் இருக்குதான் கத்திர துதிக்கிறத பற்றி. அதில் அமைதியை துதிக்கிறது கூட ஒரு வார்த்தை. கத்தர் சும்மா போர் அடிக்கிறாண்டவர் இல்லை, என் நேரமும் கத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல, என் நேரமும் அமைதியாக இருக்கணும்னு சொல்ல, ஒரே விதமாக தான் எல்லாம் பண்ணணும், எல்லாம் இப்படி தான் நிற்கணுமாக்கும், இப்படி தான் பண்ணணுமாக்கும், இப்படி தான் பாடணுமாக்கும், இப்படி தான் ஒர்ஷிப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இல்லை. விதத்தில் சத்தத்தை உயர்த்தி துதிக்க சொல்லியிருக்குது, கரங்களை தட்ட சொல்லியிருக்குது, ஆர்ப்பரிக்க சொல்லியிருக்குது, சத்தம் போட சொல்லியிருக்குது, ஆடிப்பாடி துதிக்க சொல்லியிருக்குது, இசையை மீட்டு இசையை வாசித்து துதிக்க சொல்லியிருக்குது. இப்படியெல்லாம் சொல்லியிருக்குது பாருங்கள். எத்தனை விதத்தில் துதிக்கணுமோ அப்படிலாம் துதிக்க சொல்லியிருக்குது. அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஜனங்களை போட்டு நீ கையை தட்டு, கையை உயர்த்து, சத்தம் போடு சொல்ல வேண்டியதில்லை. யாரும் சொல்கிறது கிடையாது, நம்ம சர்ச்சில் யாரும் சொல்கிறது கிடையாது, சொல்ல வேண்டியதில்லை. ஏன் சொல்ல வேண்டியதில்லைன்னா, இந்த காரியங்களை போதிக்கணும். கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கர்த்தருடைய வாக்குத்தத்தை என்ன சொல்லுது, கர்த்தர் எவ்வளோ உண்மை உள்ளவர், எவ்வளோ வல்லமை உள்ளவர், அவருடைய அற்புதமான செயல்கள், இதை போதித்து இதை அறிந்து கொண்டு கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு ஜனங்களுக்கு தெரியும் போது அவருடைய வல்லமையை பாடி துதிப்பார்கள். பாடி துதிக்கிறீங்களா? வெறும் சபையில் வரும்போது கூட மட்டும் இல்லை, உங்கள் வீட்லேயும் பாடி துதியுங்கள், கர்த்தருடைய வல்லமையை பாடி துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அவரை கனப்படுத்துங்கள், அவருடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வல்லமையை நாம் சொல்லி சொல்லி ஜெபிப்போம். கர்த்தருக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்துவோம், நம்முடைய உள்ளங்களை உயர்த்துவோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எங்கள் உள்ளங்களுமே பாடி கீர்த்தனம் பண்ணுகிறதே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம்,
எங்கள் பாடல்கள் வித்தியாசமானவைகள், எங்களுடைய பாடல்கள், நாங்கள் பாடுகிற விதம் எல்லாம், நீர் எவ்வளோ உண்மை உள்ளவர், எவ்வளோ வல்லமை உள்ளவர், எவ்வளோ பெரிய அற்புதர், எப்படி எங்களை காரியங்களை செய்கிறீர் என்பதை காட்டுகிற பாடல்கள் எல்லாம் அதை பிரதிபலிக்கிறது. ஓ, ஆகவே உம்மை பாடி துதிப்போம், உம்மை ஸ்தோத்தரிப்போம், சத்தத்தை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துவோம், உமக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூறுவோம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கத்தாவே. ஓ, எங்களுடைய உள்ளம் உம்மை துதிக்கிறது கத்தாவே, என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறது. நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம், இனி செய்யப்போகிறவர்களை எண்ணி பார்க்கிறோம். உடைய வல்லமையை பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம் கத்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய வல்லமையை பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம், உம்மை துதிப்போம், உம்மை ஸ்தோத்தரிப்போம் கத்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜனங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற பயங்கள் நீங்கட்டும், எதிர்காலத்தை குறித்து இருக்கிற தயக்கங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம், உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை காக்கிறவர் நீர், எங்களுக்காக இருக்கிறவர் நீர். அசைக்கப்படாதிருப்போம் என்பதை எண்ணி பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தை நிரப்பட்டும். உம்முடைய உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்போம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்போம், அசைக்கப்படாதிருப்போம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அசைக்கப்படாதிருப்போம் என்பதை அறிக்கை செய்கிறோம். சத்துருக்கள், எங்களுக்கு எதிராக வழுகிற ஆயுதங்கள், எழுப்பப்படுகிற தீவினைகள், எழுப்பப்படுகிற எல்லா விதமான பொல்லாங்குகள் ஒன்றுமில்லாமல் போகிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். இவைகளெல்லாம் நெருப்பிலே போட்டு எரிக்கிற மாதிரி நீர் எரிக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். சாம்பல் ஆக்குகிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத தீங்கான திட்டங்களையும் தீவினைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை எங்களுக்கு தருகிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். ஓ, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பலத்தினால் எங்களுக்கு உண்டாயிருக்கிற வெற்றிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உள்ளங்களுமே பாடி துதிக்கிறது, கீர்த்தனம் பண்ணுகிறது. ஒவ்வொரு வீடும் உம்மை துதிக்கிற இடமாய் இருக்கட்டும். இந்த ஸ்தோத்திரத்தின் குரல் அங்கு எழுப்பப்படட்டும் கர்த்தாவே. வெற்றியின் குரல் அங்கு எழுப்பப்படட்டும். ஜனங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபி.